வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் அமில மண் என்றால் என்ன? சாதாரணமாக நம் மண்ணில் என்ன ஆகணும், அந்த குழாய்களின் புறப்பரப்பின் மீது 60-70% சுண்ணக இணைகளாகவும் 20-25% மக்னீசிய இணைகளாகவும் மீதம் உள்ளது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், அமோனியம், சோடியம், நீரகம் போன்றவைகளாக இருக்கும். இந்த நிலை அப்படியே மாறி களிமண் மற்றும் மற்றைய தொழில்கள் மீது நீரகம் மற்றும் அலுமினிய இணைகள் அதிக அளவு அமையப்பட்டுருச்சுன்னா அதற்கு பேர் தான் அமில மண். இந்த நீரகம் மற்றும் அலுமினிய இணைகளை அதிகரிக்க மண்ணினுடைய கார அமில நிலை, அதாவது பிஹெச் வந்து குறைந்து கொண்டே போகும். பிஹெச் வந்து 6 கீழே இருந்தால் வந்து அது அமில மண். 6-8.5 இருக்கிறது வந்து நல்ல மண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். இதுவே நீரக இணைகளை வந்து மிகுந்து அமையும் போது வந்து மண் சிறிதளவு அமிலத்தன்மையும், அலுமினிய இணைகளை அந்த மண்ணில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அதிக அமிலத்தன்மையும் அந்த மண்ணில் இருக்கும். இந்த அமில மண் உண்டாவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலுடைய தட்பவெப்பநிலை தான் மூல காரணம், மற்றும் அதில் வளர்ந்து வாழ்ந்து மடிந்த தாவரங்களை பொறுத்தும் அமையும். இந்த மண்ணில் என்ன ஆகும்னா மலைப்பாங்கான பிரதேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுண்ணகம், மக்னீசியம் போன்ற கார வகை மூலங்கள்லாம் வந்து இந்த மண்ணிலேருந்து வெளியேறிடும். வெளியேறிவிடுவதனால என்னென்னா அந்த நீரக இணைகள் அந்த இதில் போய் படிஞ்சிடும். மற்றும் வந்து நம்ம தொடர்ச்சியாக அமோனியம் சல்ஃபேட்டு, அமோனியம் குளோரைடு, அமோனியம் பாஸ்பேட் போன்ற உரங்கள் நம்ம தொடர்ச்சியாக பயிருக்கு போட்டாலும் இந்த மாதிரி அமிலத்தன்மை மண்ணில் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதிகமான அங்கக பொருட்களை போட்டாலும் அதை சிதைவரும் போது அமிலத்தன்மை வெளிப்பட்டு அந்த மண் அமிலத்தன்மை மண்ணாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பொதுவாகவே எங்கே அதிகமாக இருக்கும்னா மலைப்பிரதேசங்களையும் அதிகமாக மழை பொழிவு பெறும் இடங்களில் தான் இந்த அமில மண்ணும் காணப்படும். இந்த அமில மண் பார்த்திங்கன்னா அந்த மண் பார்த்திங்கன்னா சிவப்பு அல்லது மஞ்சளுடன் கூடிய சிவப்பு நிறத்தை அடையும். இந்த நிலத்துக்கு என்ன காரணம்னா இரும்பு ஆக்சைடுடைய அடிப்படையில் தான் அது அமையும். இந்த மாதிரி மண்ணில் வந்து கயல்நைட் எனப்படும் களிமண் வகை வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரசாயன அடிப்படையில் பார்த்திங்கன்னா மண்ணுடைய கார அமை நிலை வந்து குறைவாகவும், மண்ணில் வந்து அலுமினியம், இரும்பு, மாங்கனீஸ் அயனிகள் மிகுந்தும், சுண்ணகம், பைகார்பனேட், மாலிப்டினம் மிகவும் குறைவாகவும் இருக்கும். பொதுவாக அங்கக பொருட்கள் அதிகமாக இருக்கும், அதனால் அங்கக அமிலங்களும் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா. ஊட்டச்சத்து அடிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு, மாங்கனீசு, துத்தநாகம், போரான் சத்துகள் வந்து அதிகப்படியாகவும், சுண்ணகம், மக்னீசியம், மணிச்சத்து, சாம்பல் சத்து, மாலிப்டினம் வந்து குறைந்தும் காணப்படும். இந்த மாதிரி மண்ணில் வந்து நுண்ணுயிரின் செயல்பாடு பெருக்கும் வந்து சரிவர அமையாது. அங்கக பொருட்கள் சரிவரும்போது பார்த்திங்கன்னா இந்த பயிலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில வகை நுண்ணுயிர்களுக்கு இது சாதகமாக அமைஞ்சிடும். இதனால் செடியினுடைய வேறு வந்து பாதிப்படையும். அலுமினியில் வந்து இந்த வேரின் செயல்திறனை வந்து குறைச்சிடும். அப்படியே வேர்கள் வந்து கிளைகள் வளர்வது, வேர்கள் வந்து கட்டித்தன்மை அடைஞ்சி பயிரின் மகசூல் பெருமளவு பாதிக்கும். அதே போல் இரும்பு சத்து, மக்னீசியம் சத்துலாம் சிறிதளவு தான் அந்த பயிருக்கு தேவைப்படும். இதை அதிகளவு இருப்பதனால செடிகளால் உறிஞ்சி உட்கிரிக்கப்பட்டு அது நச்சுப் பொருளாக மாறும். இப்படிக்கு உங்கள் சேலமாகிரி, சி. சந்திரசேகரன்.